வணக்கம். கோவையில் நள்ளிரவு கொள்ளையர்களா? பொதுமக்கள் பீதி. கோவையின் பல்வேறு பகுதிகளிலும் மர்ம நபர்கள் இரவில் வீடுகளை நோட்டமிடும் செயல் தொடர்ந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் இருகூர் தீபம் நகரில் இரவில் 7 பேர் அடங்கிய கும்பல் வீடுகளை நோட்டமிடுவது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. சிங்காநல்லூர் போலீசார் இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை பீளமேடு குரு கார்டன் பகுதியில் மீண்டும் அதே போன்று மர்ம நபர்களின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குடியிருப்புகளுக்குள் முகத்தை துணியால் மறைத்தபடி மேலாடையின்றி 3 மர்ம நபர்கள் வீடுகளை நோட்டமிடுவது அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. பீளமேடு போலீசார் நடத்திய விசாரணையில் மர்ம நபர்கள் வீடுகளின் முன்பக்க கதவுகளை உடைத்து உள்ளே சென்றது தெரிய வந்தது. அப்பகுதியில் உள்ள 4 வீடுகளை உடைக்க முயற்சி செய்துள்ளனர். போலீசார் கூறும்போது சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். தீரன் அதிகாரம் 1 என்ற கார்த்திக் நடித்த படத்தில் இரவு நேரத்தில் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் லாரியில் வந்து வீட்டில் இருப்பவர்களை அடித்து போட்டுவிட்டு பணம் நகைகளை கொள்ளையடித்து செல்வர். தற்போது மர்ம நபர்களின் நடமாட்டம் இந்த படத்தை போன்று அமைந்து விடுமா என்று பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து கோவை மாவட்டத்தின் முக்கிய செய்திகளை நமது கோவை செய்திகள் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.